ஹலோ மக்களே, உங்கள் ஷாரு கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு கூழ். இது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. இந்த வெயிலுக்கு இதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கூழ் செய்ய ஒரு பானையில் 300 கிராம் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பானையில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு தான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததும் இப்போ மாவு புளிக்க ஒரு குழி கரண்டி அளவு புளித்த இட்லி மாவு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததும் இப்போது ஒரு காட்டன் துணியால் மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி இதை கட்டி வச்சிடலாம். ராகி மாவு நல்லா புளிக்க இது 8 மணி நேரம் வெயிலில் நம்ம வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா புளித்து நொறுச்சி வந்துருக்குது பாருங்கள். அடுத்து 1 கால் கிலோ அளவு இடித்த அரிசியை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணியை வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கொதி வர மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டு போட்டு மூடி அரிசியெல்லாம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அரிசி இன்னும் வேகலைங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம அரிசியெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது கரைச்சி வச்ச ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியில் மாவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. குக் ஆகும்போது அப்பப்போ கலர் விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ராகியுடைய பச்சை வாசனை போய் கூழ் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூழை நான் நைட்டே செஞ்சு வச்சுட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது கூழ் கறிக்க தேவையான பொருட்கள், சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காய் பீஸ், பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், 1 கப் அளவு தயிர், கொஞ்சம் சால்ட். அடுத்து ஒரு பாத்திரத்தில் செஞ்சு வச்ச கூழை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு போட்டு செஞ்சு வச்சுருக்குறேங்க, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது மறுபடியும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். கூழ் கரைக்க தேவையான தண்ணியை சேர்த்து கூட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூழ் சூப்பராக கரைச்சியாச்சு. கரைச்சி வச்ச கூழை ஒரு குட்டி பானையில் சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மாங்காயும் சேர்த்து மறுபடியும் கூழையும் சேர்த்து இந்த மாதிரி பரிமாறலாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. உடம்புக்கு ஹெல்தி தரக்கூடிய கேழ்வரகு கூழ் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம்.